படித்தால் மட்டுமே இந்த சமுதாயம் ஒரு மனிதரை மதிக்கும் என்பதை பல இடங்களில் நாம் கேட்டதுண்டு. படிப்போடு பகுத்தறிவும் இணைந்த அறிவாற்றல்தான் ஒரு மனிதரை சிறந்த வழிகாட்டியாக மாற்றும் என்று சமீபத்தில் மேடை ஒன்றில் பேசினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்படி கல்வி அறிவுடன் கூடிய பகுத்தறிவு பாதையில் தமிழ்நாட்டின் இன்றைய தலைமுறையினரின் வழிகாட்டியாய் நூற்றாண்டுக்கு முன்னரே ஒரு தமிழர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். 1930 இந்தியா ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் அடிமைப்பட்டிருந்த காலகட்டம் அது. அப்போது நாட்டில் ஒடுக்கப்பட்டோருக்கு ஏற்படும் பல்வேறு சாதி ரீதியான இன்னல்கள் குறித்து விவாதிக்க வட்டமேசை மாநாடு இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சர் ஏ டி பன்னீர்செல்வம், ஏ ராமசாமி முதலியாரோடு பட்டியலினத்தோர் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் உட்பட சிலருடன் திவான் பகதூரும் பங்கேற்றார். கோட்சூட், முறுக்கு மீசை, நிமிர்ந்த நடை என கம்பீரமாக தோற்றமளித்தார் திவான் பகதூர். அந்த மாநாட்டிற்கு வந்திருந்த பிரதிநிதிகளுக்கு விருந்தளித்தார் பிரிட்டன் மன்னர் 5 ஜார்ஜ். ஒவ்வொரு பிரதிநிதியுடனும் கைகுலுக்கி வரவேற்றார் மன்னர். திவான் பகதூரிடம் கையை கொடுத்தபோது அவர் கைகுலுக்காமல் இழுத்து கொண்டார். இதனை கண்டு திகைத்து போன மன்னர் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என கேட்டதற்கு திவான் பகதூர் அளித்த பதில் மன்னரை அதிர வைத்தது. எங்கள் நாட்டில் நான் ஒரு தீண்டத்தகாதவன், என்னை நீங்கள் தீண்டக்கூடாது, நான் பறையன், இந்தியாவில் தீண்டப்படாத ஒரு சமுதாயத்திலிருந்து வந்தவன் என்றார். சொந்த நாட்டிலே சொந்த மக்களாலேயே 1000 ஆண்டுகளாய் எப்படி சாதியை வைத்து ஒரு சமூகம் ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறது என்பதை சிலவரி பதிலின் மூலமே பிரிட்டன் மன்னருக்கு புரிய வைத்தார் பகதூர். யார் இவர் என ஆர்வம் கொண்ட மன்னர் அந்த திவான் பகதூர் அணிந்திருந்த கோட்டில் உள்ள பெயரை பிடித்தார். ராவ் சாஹிப் இரட்டைமலை சீனிவாசன், பறையன், தீண்டப்படாதவன் என பொறிக்கப்பட்டிருந்தது. படிப்பால் உயர்ந்து பகுத்தறிவால் நிமிர்ந்து சாதிய ஒடுக்குமுறைகளை உடைத்தெறிய தனது புரட்சி குணத்தால் ஓங்கி உயர்ந்து நின்றவர்தான் இந்த இரட்டைமலை சீனிவாசன். தனது பெயருக்கு பின்னால் பறையன் என போட்டுக்கொண்டதால் அவர் அதை பெருமையாக கருதுவதாய் அர்த்தமல்ல. எந்த பெயரை வைத்து பறையன் தாழ்ந்தவன் என ஆதிக்க சமூகத்தினர் ஒடுக்கினார்களோ அதே பெயரை வைத்தே உயர்ந்து காட்ட வேண்டும், பெயரின் தவறான பொருளை பெருமைக்கு உரியதாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய செயலை செய்தார் இரட்டைமலை சீனிவாசன். சாதியின் பெயரால் இந்தியர்களை இந்தியர்களை ஒடுக்குவதை புரிந்து கொண்ட பிரிட்டன் மன்னர் உங்கள் சமூகத்தினரின் ஒருவர் கீழே விழுந்தாலும் அவர் தீண்டத்தகாதவர் என கூறி கை கொடுக்கவும் தயங்குவார்களா என வினவினார். ஆம், பல 100 ஆண்டுகளாய் இப்படித்தான் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், உங்கள் ஆட்சியிலும் இது தொடர்கிறது என்று பதிலளித்த சீனிவாசன் வட்டமேசை மாநாட்டில் பேசுகையில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பல்வேறு உரிமைகள் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்கப்பட்டால்தான் தீண்டாமை கொடுமை ஒழியும். சட்டமன்றத்தில் ஆதி திராவிடர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும், அப்போதுதான் அவர்கள் முன்னேற்றம் அடைய முடியும் என இந்தியாவில் ஒடுக்கப்படுபவர்களுக்காக பிரிட்டனில் தனது குரலை எழுப்பினார். ஆடையில் பொறிக்கப்பட்ட பறையன் என்ற பெயரில் தொடங்கி அறிஞர்களை கொண்ட வட்டமேசை மாநாடு வரை செல்லும் இடமெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமையை மட்டுமே அவர் முழுமூச்சாய் முடங்க காரணம். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயே பிறந்து பல ஒடுக்குமுறைகளையும் இன்னல்களையும் அவர் கடந்து வந்தவர் என்பதுதான். 1859 ஜூலை 7 அப்போதைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் கோழியாளத்தில் இரட்டைமலை ஆதியம்மையார் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் சீனிவாசன். வெளிப்படையாகவே சாதிய கொடுமைகள் நிகழ்ந்த காலகட்டம் அது. பிறந்த ஊரில் சிறு வயதிலிருந்தே சீனிவாசனது குடும்பம் பல்வேறு சாதிய கொடுமைகளோடு பஞ்சத்திற்கும் ஆளானதால் தஞ்சாவூருக்கு இடம்பெயர்ந்தது. ஆனால் அங்கேயும் வேலை செய்யும் இடத்தில் பல்வேறு சமூக கொடுமைகளுக்கு ஆளானது அந்த குடும்பம். திண்ணைப்பள்ளியில் தொடக்க கல்வியை முடித்ததும் பல்வேறு காரணங்களால் படிப்பை விட்டுவிடுவது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார் சீனிவாசன். ஆனால் படித்தால் மட்டுமே தனது சமூகத்தினருக்கு மதிப்பும் வேலையும் கிடைக்கும் என்றிருந்த சீனிவாசன் எப்படியேனும் படிப்பை தொடர்வது என்று முடிவு செய்தார். தஞ்சை உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படித்து பள்ளியின் இறுதித் தேர்வில் தேர்ச்சியும் பெற்றார். அந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் பள்ளி படிப்பை முடிப்பதே பெரிய விஷயமாக இருந்த நிலையில் இரட்டைமலை சீனிவாசன் அதோடு நிறுத்திவிடுவதாய் இல்லை. கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை படிப்பையும் தொடர்ந்தார். தனது கல்லூரியில் உள்ள 400 இரட்டைமலை சீனிவாசன் உட்பட 10 தவிர இதர அனைத்து மாணவர்களும் ஆதிக்க சமூகத்தினர்தான். மிகவும் சிரமத்துக்கிடையே படிப்பை தொடர்ந்த சீனிவாசன் கல்லூரி படிப்பை முடித்து பட்டம் பெற்றார். தமிழ்நாட்டில் மேற்கத்திய கல்வி முறையில் பட்டம் பெற்ற முதல் பட்டியலின பட்டதாரி என்றும் தேசிய அளவில் பட்டம் பெற்ற முதல் பட்டியலின பட்டதாரி என்ற பெருமையும் இரட்டைமலை சீனிவாசனுக்கு உண்டு. பட்டதாரி என்பதால் 1880 ஆரம்பத்தில் நீலகிரியில் ஆங்கிலேயருக்கு சொந்தமான ஐரோப்பிய நிறுவனத்தில் எழுத்தர் பணியில் சேர்ந்தார். 1888 ரங்கநாயகி என்பவரை திருமணமும் செய்து கொண்டார். கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை செய்தபோது இரட்டைமலை சீனிவாசனுக்கு தியோசாபிக்கல் சொசைட்டியைச் சேர்ந்த
மேடம் ஹெலினா பிளாஸ்கி, கலோனல் ஹென்றி ஸ்டீல் ஆல்காட் ஆகியோருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்தது. ஏற்கனவே அங்கிருந்த தனது உறவினர் அயோத்திதாச பண்டிதருடன் இணைந்தும் தனித்தும் இரட்டைமலை சீனிவாசன் அந்த மூவருடன் அரசியல் செயல்பாட்டில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார். ஒடுக்கப்பட்டோர் வரலாற்றின் இருபெரும் ஆளுமிகளான அயோத்திதாச பண்டிதருக்கும் இரட்டைமலை சீனிவாசனுக்கும் அரசியல் பயிலகமாகவே அப்போது நீலகிரி விளங்கியது. தொடர்ந்து தாழ்த்தப்பட்டோர் எந்த சாதியின் பெயரை வைத்து தன்னை இழிவுபடுத்தப்படுகிறார்களோ அதே அடையாளத்தில் மீண்டெழுவது என்கிற உறுதியோடு இருந்த இரட்டைமலை சீனிவாசன் 1891 பறையர் மகாஜன சபையை தொடங்கினார். இதன் மூலம் தாழ்த்தப்பட்டோர் தரப்பிலான கோரிக்கை, விண்ணப்பம், தலையீடு, கூட்டம், தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டுமென வைசிராயிடமும் ஆளுநரிடமும் முறையீடு செய்தார். இதே காலகட்டத்தில்தான் 1891 பண்டித அயோத்திதாசர் நீலகிரியில் திராவிட மகாசபையின் முதல் மாநாட்டை கூட்டி 10 தீர்மானங்களை நிறைவேற்றி ஆங்கில அரசுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அனுப்பி வைத்தார். பின்னர் பறையர் மகாஜன சபையை 1892 ஆதி திராவிட மகாஜன சபை என பெயர் மாற்றி பதிவும் செய்தார் இரட்டைமலை சீனிவாசன். இந்தியர்கள் அச்சு இயந்திரத்தை பயன்படுத்துவதில் இருந்த தடைகள் நீக்கப்பட்ட பின்னர் சுயமாய் பத்திரிகைகள் தொடங்க முயற்சிகள் எழுந்தன. அப்போது ஒடுக்கப்பட்ட வகுப்பினரும் தங்களது குரலை உலகறிய செய்ய பத்திரிகைகளை தொடங்கினார்கள். பஞ்சமன், பூலோக வியாசன், சூரியோதயம், மகாவிகட தூதன், திராவிட பாண்டியன் போன்றவை அந்த வரிசையில் வந்த முன்னோடி இதழ்கள். 1893 பறையன் எனும் இதழை தொடங்கினார் இரட்டைமலை சீனிவாசன். முதலில் மாத இதழாகவும் பின்னர் வார இதழாகவும் 1900 வரை இரட்டைமலை சீனிவாசனின் பறையன் இதழ் வெளியானது. மூளை முடுக்கில் இருக்கும் குக்கிராமங்களில் நடைபெற்ற சாதி ரீதியான ஒடுக்குமுறை பிரச்சனைகள் கூட இந்த இதழுக்கு எழுதி அனுப்பப்பட்டன. அவற்றில் பல்வேறு விஷயங்கள் விண்ணப்பங்களாக மாற்றப்பட்டு அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இவ்வாறு தாழ்த்தப்பட்ட வகுப்பினிடையே அரசியல் உரையாடலை கட்டமைப்பதில் இரட்டைமலை சீனிவாசன் தொடங்கிய பறையன் இதழ் பெரும் பங்காற்றியது. 1894 ஏப்ரல் 28 அப்போதைய கிருஷ்ணா மாவட்டத்தில் பஞ்சமர்களுக்காக நிலவுரிமை போராட்டத்தை நடத்தினார் சீனிவாசன். இதன் எதிரொலியாக ஆங்கிலேய அரசு தாழ்த்தப்பட்டோரின் உரிமையான பஞ்சமி நிலத்தை வழங்கியது. நிலமற்றவர்களாய் கருதப்பட்டவர்களுக்கு நிலம் வழங்கப்பட்டதில் முக்கிய பங்கு இரட்டைமலை சீனிவாசனுக்குண்டு. இந்திய குடிமை பணியாளர் தேர்வை இங்கிலாந்தில் நடத்துவதென ஆங்கிலேயர் அரசாங்கம் முடிவு செய்தபோது அதனை இந்தியாவிலேயே நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் உட்பட தேசிய தலைவர்கள் பலர் கோரிக்கை வைத்தனர். அது தொடர்பான விண்ணப்பமும் சில 100 கையொப்பங்களோடு ஆங்கிலேய அரசிடம் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்தியர்களை அரசு பணிக்கு தேர்வு செய்ய நடத்தப்படும் ICS தேர்வை இந்தியாவில் நடத்த எதிர்ப்பு தெரிவித்த இரட்டைமலை சீனிவாசன் அதற்காக 3000 மேற்பட்டோரை திரட்டினார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் படித்து அரசு வேலைக்கு செல்ல வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும் என்று பேசும் இரட்டைமலை சீனிவாசன் அதற்கான தேர்வை இந்தியாவில் நடத்த எதிர்ப்பு தெரிவித்தது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ICS தேர்வை இரட்டைமலை சீனிவாசன் எதிர்க்க ஒரு முக்கிய காரணம் உண்டு. இந்தியாவில் இந்த தேர்வை நடத்தினால் அதில் பங்கு பெறும் ஆதிக்க சாதியினர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரின் வாய்ப்பை பறிக்க பல்வேறு சூழ்ச்சிகளில் ஈடுபடுவார்கள் என்பதால் அந்த தேர்வை இங்கிலாந்திலேயே நடத்த வேண்டும் என்று இரட்டைமலை சீனிவாசன் குரல் எழுப்பினார். இதற்காக 1893 டிசம்பர் 1 வெஸ்லியன் மிஷனரி அரங்கில் ஒரு கூட்டத்துக்கும் ஏற்பாடு செய்திருந்தார். 1894 இரட்டைமலை சீனிவாசன் தலைமையில் 3412 பேரின் கையொப்பங்களோடு ஜெனரல் சர் ஜார்ஜ் செஸ்னியிடம் எதிர்மனு அளிக்கப்பட்டது. ஒரு தேர்வுக்காக 8000 பேரிடம் கையொப்பம் பெற்று இந்த எதிர்ப்பை பெரும் புரட்சி போராட்டமாக இரட்டைமலை சீனிவாசன் மாற்ற அப்போது பெரும் ஆபத்தாய் தலைவிரித்தாடிய சாதிய ஏற்றத்தாழ்வும் தீண்டாமையுமே காரணமாக இருந்தன. இந்த தீண்டாமை பள்ளிகளில் சிறு குழந்தைகள் அளவிலும் தொடர்ந்தது. 1898 அக்டோபர் 21 பல பள்ளிகளில் நலிவுற்ற வகுப்பினரின் குழந்தைகள் ஏன் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்பதை விளக்கி ஆங்கிலேய அரசிடம் மனு ஒன்றை அளித்தார் சீனிவாசன். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட அரசு சென்னை மாநகராட்சி பள்ளிகளை நிறுவ வேண்டுமென உத்தரவு பிறப்பித்தது. 1900 தொடக்கத்தில் பொருளாதார தேவைக்காக இந்தியாவை விட்டு வெளியேறி தென்னாப்பிரிக்கா சென்றார் சீனிவாசன். இந்திய வம்சாவழி தொழிலாளர்கள் மிகுதியாக வாழ்ந்த நட்டால் நகரில் வசித்த இரட்டைமலை சீனிவாசன் அங்குள்ள நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார். அங்கு வழக்கறிஞராக பணியாற்றி காந்தியுடன் பழகும் வாய்ப்பும் கிடைத்தது. 1902 கிழக்காப்பிரிக்காவின் லான்ஸ்பாரில் காந்தியின் பேச்சை கேட்கும் வாய்ப்பு இரட்டைமலை சீனிவாசனுக்கு வாய்த்தது. ஆனால் 1906 தென்னாப்பிரிக்காவின் ஃபீனிக்ஸ் நகரில்தான் காந்தியை அவர் முதன் முதலில் சந்திக்க நேர்ந்தது. காந்தி தனது கையொப்பத்தை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என தமிழில் எழுத கற்றுக் கொடுத்ததும் இரட்டைமலை சீனிவாசன் தான். 1930 ஹரிஜன சேவா சங்கத்தை காந்தி தொடங்கி செயல்பட்டு வந்தபோது அவரோடு தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாடு சார்ந்த பல உரையாடல்களை மேற்கொண்டார் சீனிவாசன்.
லண்டனில் நடைபெற்ற இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் டாக்டர் அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாக்க கொண்டு வந்த தனித்தொகுதி முறை, இரட்டை வாக்குரிமை ஆகியவற்றை காந்தி கடுமையாக எதிர்த்தார். பூனா ஒப்பந்தம் என்றழைக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து எரபாடா சிறையில் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த தருணத்தில் மற்றொரு தாழ்த்தப்பட்டோர் தலைவரான எம் சி ராஜா காந்தியின் பக்கம் நின்றபோது இரட்டைமலை சீனிவாசன் அம்பேத்கருக்கு ஆதரவாக நின்றார். உண்ணாவிரதத்தின் போது காந்தியை மூன்று முறை சிறையில் சந்தித்தார் சீனிவாசன். அதில் ஒருமுறை அம்பேத்கருடன் சென்றும் சந்தித்து உரையாடினார். 1923 முதல் 1939 வரையான காலகட்டத்தில் சென்னை மாகாண சட்டமன்றத்தின் நியமன உறுப்பினராக இருந்தார். இரட்டைமலை சீனிவாசன், எம் சி ராஜா ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக காரணம் 1919 வந்த சட்டம்தான். இந்த சட்டத்தின்படி இந்தியாவிலேயே முதன்முறையாக பட்டியலின வகுப்பினருக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் ஆங்கிலேய அரசால் வழங்கப்பட்டது. இதற்கு முன்பு இந்தியாவில் பட்டியலின வகுப்பினருக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. எனவே 1920 முதல் மாகாண சட்டமன்றங்களுக்கு பட்டியலின வகுப்பினரின் பிரதிநிதித்துவம் பரிந்துரைக்கப்பட்டது. குறிப்பாக நாட்டிலேயே மெட்ராஸ் மாகாணத்தில்தான் அதிகபட்சமாக 10 இடங்கள் பட்டியலின வகுப்பினருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்த சட்டம் கொண்டு வரப்பட இரட்டைமலை சீனிவாசன் உட்பட பல புரட்சியாளர்கள் நடத்திய போராட்டமே காரணம். காந்தி மட்டுமல்லாது அம்பேத்கருடனும் நெருங்கி நட்பு பாராட்டினார் இரட்டைமலை சீனிவாசன். 1930 நவம்பர் மாதம் அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசன் இருவரும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கும் சிறுபான்மையினருக்கும் உண்டான தகுதி நிலையை விரிவுபடுத்துவதை ஆதரித்தனர். அத்தகைய நடவடிக்கை மட்டுமே அவர்களுக்கான சரியான அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் என இருவரும் தீர்க்கமாய் நம்பினர். முதலாம் வட்டமேசை மாநாடு முடிந்த தருணம் அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசனும் தங்களின் இறுதி கோரிக்கையாக ஒடுக்கப்பட்டோரின் பெயர் மாற்றம் பெற வேண்டும் என கோரினர். தங்களை சாதி இந்து அல்லாதோர் அல்லது இந்து எதிர்ப்பாளர்கள், இந்து மத வழிபாட்டு எதிர்ப்பாளர்கள் என்றே அழைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். 1930 1931 என அம்பேத்கர் பங்கு பெற்ற இரு வட்டமேசை மாநாட்டில் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டு பறையர் பிரிவை பிரதிநிதித்துவப்படுத்தினார். 1932 வட்டமேசை மாநாடு குறித்தும் கம்யூனிவெல் அவார்டு ஒதுக்கீடு குறித்தும் அம்பேத்கர் பேசிய போது, கம்யூனிவெல் அவார்டு அனைவருக்கும் எல்லாமாக இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்றும், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சார்பாக வட்டமேசை மாநாட்டில் நானும் எனது சக ஊழியர் ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் முன்வைத்த பரிந்துரைகளில் சில மாறுபாடுகளுக்கு நானே தயாராக இருந்தேன் என்றும் குறிப்பிட்டார். நானும் அம்பேத்கரும் நகமும் சதையுமாய் பணியாற்றினோம் என்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வட்டமேசை மாநாடுகளில் இருவரும் குரல் கொடுத்ததை நினைவூட்டினார் சீனிவாசன். காந்தி, அம்பேத்கர், அயோத்திதாசர் என பெரும் புரட்சியாளர்களுக்கு முன்னோடியாகவே இருந்தார் இரட்டைமலை சீனிவாசன். தீண்டாமை ஒழிப்பு, சாதி பாகுபாடு, ஆலையின் உடைவு, நில உரிமை, இடஒதுக்கீடு, கல்விக்கான நிதி ஒதுக்கீடு போன்ற பல்வேறு புரட்சி போராட்டத்தில் முக்கிய பங்காற்றினார். மண் சுமந்து கோயிலை கட்டும் தாழ்த்தப்பட்ட சாதி மக்கள் கோயிலுக்குள் செல்ல தடை விதிப்பது கொடுமையல்லவா? கோயில் கட்ட உதவாத ஆதிக்க சாதியினர் வருமானம் பெற அனைத்து கோயில்களையும் கைப்பற்றிக் கொண்டது கண்டனத்துக்குரியதல்லவா என்று அடுக்கடுக்காக கேள்வி கணைகளை தொடுத்த இரட்டைமலை சீனிவாசன், மற்ற சாதியினரைப் போல் ஒடுக்கப்பட்ட மக்களும் கோயில்களுக்குள் செல்ல உரிமை வேண்டும் என்று உரத்து குரல் கொடுத்தார். அரசு விடுமுறை தினங்களில் மதுக்கடை மூடல், பரம்பரை மணியக்காரர் முறை, ஆலையின் உடைவு, தொழுவத்தில் குற்றவாளிகள் கட்டும் முறை ஒழிப்பு, படிப்பறிவில்லாதவர்களிடம் கைரேகைகள் பெறுமுறையில் மாற்றம் போன்ற சமூக சீர்திருத்த சட்டங்களிலும் அவர் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். இரட்டைமலை சீனிவாசன் முன்வைத்த பொதுவெளி பிரவேச தீர்மானமும் ஆலய நுழைவு தீர்மானமும் தான் பாலக்காடு கல்பாத்தி அக்ரஹார நுழைவுக்கும் பெரியார் பங்கு பெற்ற வைக்கம் கோயில் நுழைவுக்கும் முன்னோடியாக அமைந்தன. சென்னை மயிலாப்பூரில் நீதிபதி வசித்த வீட்டிற்கு அருகில் பிராமணர் தெரு, பறையர் உள்ளே வரக்கூடாது என்ற அறிவிப்பு பலகை இருந்தது. அதை உடனடியாக அகற்றவும் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் சேர்க்கப்படாத கொடுமையை கண்டித்தும் இரட்டைமலை சீனிவாசன் பிரிட்டிஷ் ஆளுடன் கோரிக்கையை முன்வைத்து வாதாடினார். இதன் பிறகு அந்த அறிவிப்பு பலகை அகற்றப்பட்டது. பச்சையப்பன் கல்லூரியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டனர். மக்கள் மீதான அக்கறைக்காகவும் சேவைக்காகவும் போராட்ட குணத்திற்காகவும் இரட்டைமலை சீனிவாசன் பல்வேறு அங்கீகாரங்களை பெற்றார். 1926 ராவ் சாஹிப், 1930 ராவ் பகதூர், 1936 திவான் பகதூர் உள்ளிட்ட உயரிய பட்டங்களை இவருக்கு வழங்கி ஆங்கிலேயர் அரசு கௌரவித்தது. 1940 திருவிக்கவின் முன்னிலையில் ராஜாஜியின் தலைமையில் திராவிடமணி என்ற பட்டமும் சூட்டப்பட்டது. தான் உறங்காமல் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை தட்டி எழுப்பி உரிமைக்கு குரல் கொடுக்க வைத்த இரட்டைமலை சீனிவாசன் 1945 செப்டம்பர் 18 தேதி இயற்கை எய்தினார். இரட்டைமலை சீனிவாசனின் போராட்டத்தின் முற்போக்கு சித்தாந்தத்தின் எதிரொலி
அவரது பேரனின் மூலமும் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் மூலமும் எதிரொலித்தன. 1954 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் இருந்தபோது அவரது அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் இரட்டைமலை சீனிவாசனின் பேரன் பாலசுப்பிரமணியன் பரமேஸ்வரன். அப்போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பரமேஸ்வரனையே நியமித்தார் காமராஜர். தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பரமேஸ்வரன் கோயில்களுக்கு செல்லும் போதெல்லாம் ஆதிக்க சாதி வகுப்பினர் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். இதையே காமராஜர் விரும்பியதாக அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் க. பரமலை ஊடகப் பெட்டி ஒன்றில் தெரிவித்தார். 2000 மத்திய அரசு இரட்டைமலை சீனிவாசன் நினைவாக தபால்தலை வெளியிட்டது. 2011 அவர் பிறந்த நாளான ஜூலை 7 அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். இரட்டைமலை சீனிவாசனின் வரலாறு மிக பெரியதும் புரட்சிகரமானதும் என்றாலும் அவர் குறித்த தரவுகள் போதுமான அளவுக்கு கிடைக்கவில்லை என்பதே வரலாற்று ஆய்வாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பலரது கருத்தாக இருக்கிறது. 1939 இரட்டைமலை சீனிவாசன் எழுதிய ஜீவிய சரித்திர சுருக்கம் என்ற சுயசரிதை நூலில் தனது அரசியல் செயல்பாட்டை ஓரளவுக்கு பதிவு செய்திருந்தார். அந்த நூல்தான் தமிழில் வெளியான முதல் தலித் சுயசரிதை என்றும் கருதப்படுகிறது. அந்த நூலில் தென்னாப்பிரிக்காவில் கழிந்த அவரது 20 வாழ்க்கை பற்றிய பதிவுகள் அதிகமாக இல்லை என்பதே அதன் முக்கிய குறைபாடாக கூறப்படுகிறது. அதேபோன்று இரட்டைமலை சீனிவாசன் நடத்திய பறையன் இதழின் ஒரு பிரதி கூட இதுவரை கிடைக்கவில்லை. இதழின் செய்திகள் தொடர்பாக அரசுக்கு அளிக்கப்பட்ட அறிக்கைகள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன. இரட்டைமலை சீனிவாசனின் 15 சட்டமன்ற உரைகள், பல்வேறு ஆளுமைகளுடனான தொடர்புகள், அரசியல் போராட்டங்கள், முக்கிய தீர்மானங்கள் ஆகியவை முழுமையாக தொகுக்கப்படவில்லை. வரலாற்றில் புதைந்திருக்கும் இரட்டைமலை சீனிவாசனின் அனைத்து பரிமாணங்களும் கண்டறியப்பட வேண்டும் என்பதே அவரை படித்த அவரது வழியில் பயணப்படும் பலரது கோரிக்கையாக இருக்கிறது. அவை தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இரட்டைமலை சீனிவாசனின் போராட்ட வரலாறு குறித்த குறிப்புகள் என்பதோடு நின்று விடாமல் இந்திய அரசியல் வரலாற்றில் இரட்டைமலை சீனிவாசனின் முக்கிய அங்கமாக இருக்கும் என்பதே உண்மை. படிப்பும் பகுத்தறிவும் ஒரு சேர ஒரு மனிதனிடம் இருக்கும்போதுதான் அவன் உலகறிய உயர்ந்து நிற்கிறான் என்பதற்கு இக்கால இளைஞர்களுக்கு இரட்டைமலை சீனிவாசனின் வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டு.